ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் சூர்யா சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கலான்னாக்கா, டஸ்ட் அலர்ஜியை பற்றி கேட்டிருந்தேன். ஆமாம், நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் இனிமேல் வாட்ஸ்அப்பில் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? சாரி, வாட்ஸ்அப்புன்ற பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. உங்கள் ப்ராப்ளம் என்னமோ அதுக்கு நம்ம ரெமெடி இதில் சொல்கிறேன். இதிலே பார்த்து தெரிஞ்சுங்க. எனக்கு நீங்கள் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, புரியுதுங்களா? மணின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் இந்த மாதிரி, ஹெச்ஏஎல் 20, அதாவது இது இந்த ப்ராப்ளம் நம்ம போனில் வர்றது, புரியுதுங்களா? ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, ஸ்பான்டைலைட்டிஸு இந்த மாதிரி வந்ததுனாக்கா, ஹெச்ஏஎல் 20 - 7 அந்த பாசிட்டிவ்னு வந்துடுச்சுனாக்கா என்ன சார் பண்ணுறது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னாரு. ஹெச்ஏஎல்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணுனாக்கா, நான் வந்து ஸ்பான்டைலைட்டிஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பாருங்கள். அதில் நான் கொடுத்துருப்பேன், ஸ்பான்டின் ட்ராப்ஸ் கொடுத்துருப்பேன், எப்படி மெடிசன் எடுக்கணும்னு கொடுத்துருப்பேன் நான். அதே மாதிரி ஸ்பான்டின் ட்ராப்ஸு, அர்னிக்கா, அப்புறமா வந்து இது என்ன, விஸ்கம் ஆல்பம்ட்டு போட்டிருப்பேன். அதில் வந்து விஸ்கம் ஆல்பம் எடுக்க வேண்டாம், ஹெச்எல்ஏ 27 இருந்தனாக்கா பாசிட்டிவ் இருந்தனாக்கா நீங்கள் விஸ்கம் ஆல்பம் எடுத்துகிட்டு அஸ்குலஸ் எடுங்க, புரியுதுங்களா? அஸ்குலஸ் வந்து 30 CH வாங்கிட்டு 4 times எடுக்கணும். 2 drops தான் டைரெக்டாக நாக்கில் விட்டுங்க. இதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு போதும், வேறு எந்த மெடிசனும் தேவையில்லை. இந்த மெடிசன் எடுங்க. மொத்த பேக்கேஜுமே வந்து அரவுண்டு 350 rupees அவ்வளோதான் ஆகும், புரியுதுங்களா? இதை எடுத்துக்கோங்க, சரியாயிடும் உங்களுக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லை. புளிப்பு சாப்பிடக்கூடாது, காஃபி சாப்பிடக்கூடாது, புளிப்பான ஐட்டம் டச்சே பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? புளிப்பு இல்லாமல் மற்றபடி எல்லா இதுவும் நீங்கள் சாப்பிட்லாம், காஃபி குடிக்காதீங்க, போதும். சரி, ரெண்டாவது என்னென்னாக்கா, இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தார் இதை பற்றி, டஸ்ட் அலர்ஜியை பற்றி சொல்லுங்கள் சார், சைனஸ் இருக்குது. நான் சைனஸ்க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், புரியுதுங்களா? R49 இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் அதில் சொல்லியிருக்கேன் நான். அதை ஒரு வாட்டி பாருங்கள் சைனஸை. ப்ளஸ் டஸ்ட் அலர்ஜின்ட்டு கேட்டனால அதுக்கு வந்து அலர்ஜி, அதாவது அலர்ஜி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனஸும் ஒரு அலர்ஜி தான், ஆஸ்துமாவும் ஒரு அலர்ஜி தான், இதெல்லாமே அலர்ஜி மெடிசன்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு வந்து அலோபதியில் போனீங்கன்னா கண்டினியூ வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும் உங்களுக்கு மெடிசன்ஸ். ஃபுட்டுனால ஏற்படுற அலர்ஜியும் இருக்குது, அதுக்கு நான் தனியாக போடுறேன் வீடியோ. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டஸ்ட் அலர்ஜியை பற்றி ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன். சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி டஸ்ட்டில் போனாங்கனாக்கா பஸ்ஸு டிராஃபிக் ஆச்சுன்னா, இப்போ இனிமேல் வர்றது சம்மரு, இந்த விண்டர்லேருந்து நம்ம சேஞ்ச் ஆகுது பாருங்கள் சம்மருக்கு, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற நேரத்துலையும் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். விண்டர் சீசன் வந்து காலையில் ரொம்ப தும்பது வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூவாக, என்ன சைனஸ் மெடிசன் தான் செட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து R84 எடுங்க, புரியுதுங்களா? ஜெர்மன் மெடிசன் தான் அதுவும், சேம் ஜெர்மன் மெடிசன். ட்ராப்ஸ் 15 ட்ராப்ஸ் எடுக்கணும், 1/2 glass ஆஃப் வாட்டரில். நல்லா கேட்டுங்க, 10:30 திருப்பி எனக்கு மெசேஜ் பண்ண, திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. 15 drops எடுக்கணும், 1/2 glass வாட்டரில், நார்மல் வாட்டரில் எடுக்கலாம், புரியுதுங்களா? இந்த ட்ராப்ஸ் வந்து 15 drops எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இது வந்து காலையில் எழுந்தவொன்னே ஒரு வாட்டி எடுங்க, சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துங்க இந்த மெடிசன் எல்லாமே, புரியுதுங்களா? இது வந்து எந்த மாதிரியான இருக்குங்களா, ஆஸ்துமா பேஷண்ட் எடுக்கலாம், மெயினாக டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்க எடுக்கலாம், சைனஸ் இருக்கவங்க கம்பல்சரி எடுங்க, சைனஸ் சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும், புரியுதுங்களா? ஆஸ்துமா இருக்கவங்களும் இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு, ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லாம் வந்து குரோனிக் பேஷண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து க்யூரே பண்ணலாம் ஆஸ்துமாவை, புரியுதுங்களா? பயப்படாதீங்க, ஆஸ்துமா வந்துருச்சு எதுனா ஆஸ்துமா வந்தால் கம்பல்சரியாக க்யூர் பண்ணலாம் ஆஸ்துமாவை. ஒரு 1 year எடுக்கணும் மெடிசன். அது மாதிரி ஆஸ்துமா நான் தனியாக போடுறேன், நான் வீடியோ கேட்டிருக்காங்க அதுக்கும், அதுக்கு நான் போடுறேன். இது வந்து ஸ்பெஷலி ஃபார் அலர்ஜி கொடுத்துருக்கேன். இந்த ட்ராப்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கனால போதும் உங்களுக்கு, நம்ம இதெல்லாம் டஸ்ட் அலர்ஜி எல்லாமே க்யூர் ஆகிடும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சுன்னா, அது மாதிரி தும்பல் வர மாதிரி, அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும், அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இமீடியட்டாக எடுத்துட்டிங்கன்னா சரியாக போயிடும், புரியுதுங்களா? R84 இதில் வந்து என்னெல்லாம் மெடிசன் இருக்குனாக்கா, ஹிஸ்டமினம் சேர்த்துருக்காங்க மெயினாக அலர்ஜிக்கு இது பண்ணது. அப்புறமா அந்த கொஞ்சம் இந்த ஹார்மோன் பேஸ்டு நேச்சுரல் ரூட்ஸ்லேருந்து எடுக்கிற ஹார்மோன்ஸ்லாம் சேர்த்துருக்காங்க, ஃபூகா சேர்த்துருக்காங்க, எல்லாமே நல்ல மெடிசன்ஸ், ரொம்ப நல்ல மெடிசன்ஸு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க, 15 days உங்களுக்கு ரொம்ப சேஞ்சு தெரியும், உங்களுக்கு க்யூர் ஆகிடும். ஆக்சுவலாக டஸ்ட் அலர்ஜி இருக்குது உங்களுக்கு க்யூர் ஆகிடும், புரியுதுங்களா? ஓகே, இன்றைக்கி டாபிக் இதோட முடிஞ்சு. இனிமேல் நான் வீடியோ போகிறதெல்லாம் நமக்கு கமெண்ட்ஸில், யூடியூப் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு போடுங்க. நான் உங்கள் பேர் சொல்லாமா வேணாமான்ட்டு அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. பேர் சொல்கிறேன், நான் ஊர் சொல்ல மாட்டேன், பேரோட சொல்லிட்டு அப்போதான் உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்க்கும்போது இந்த மெடிசன் யூஸ் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா நான் இதுலேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே. அண்ட் இன்னொன்று, நிறைய பேர் கமெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம இதுலேயே வந்து மெயில் எப்படி அனுப்புகிறாங்கன்னா, என்ன மெடிசன் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறதில்ல, என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறது கிடையாது. நான் மெடிசன் சாப்பிட்டேன் சார், எனக்கு சரியாகி போச்சு சார், இன்னும் எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணலாம், இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் என்ன மெடிசன் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, என்ன எவ்வளோ நாளாக எடுத்தீங்க,
எதுவுமே தெரியாமல் சரியாகி போச்சு, எவ்வளோ நாள் கண்டிப்பாக என்ன டிசீஸ் அது. சில டிசீஸ் க்யூர் ஆனாலும் கண்டினியூவாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு மெடிசன் சாப்பிட வேண்டியது இருக்கும், ஏன்னா பிளட்டில் இருந்து எடுக்கிறதுக்கு. அப்புறமா வந்து இந்த யூரிக் ஆசிட், மெயினாக யூரிக் ஆசிட் பேஷண்ட்ஸ் 10 வாட்டிக்கு மேலே, 100 வாட்டிக்கு மேலே சொல்லியாச்சு. ஏன்னா யூரிக் ஆசிட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் 4000 பேர் காலே பண்ணியிருப்பாங்க. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் இதை பற்றி விலாவரியாக சொல்கிறேன். பத்தியோன்னாக்கா யூரிக் ஆசிட்டுக்கு நான்வெஜ் தொடக்கூடாது, புரியுதுங்களா? யூரிக் ஆசிட்னா என்னன்ட்டு நான் தனியாக வீடியோ அடுத்த வீடியோ யூரிக் ஆசிட் பற்றி தான் போட போகிறேன். கிளியராக கேட்டுங்க. சரி, வச்சிடறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஓகே, பை.